வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, நீச குருவின் பார்வையில், அதாவது நீச குருவோட சனி வந்து சிணைந்திருந்தால் என்ன பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், குரு வந்து நீச்சமாகிற இடம் எது அப்படின்னா, உங்களுக்கு மகர ராசியில் குரு நீச்சமாகிறார். அப்போது அந்த மகர ராசியிலிருந்து, சரிங்களா, மகர ராசியின் மகர ராசியிலிருந்து சனியானது எந்த இடத்துல இருந்தால், அப்போ குருவுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நாடி விதிப்படி என்ன எடுப்போம், 1, 5, 9, 2 ஆகிய இடங்களில், நீச்ச குருவுடன் சனியானது 1, 5, 9, 2 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஜாதகர் வந்து எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக திறமையாக செய்வார், அதில் யாராலையும் ஒரு குறையை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அவருக்கு என்ன தேவை, ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்னா அதற்கான வருமானமானது வேணும் இல்லையா. ஆனால் வேலையை விட பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் ரொம்ப கம்மியாக தான் அவருக்கு இருக்கும். அதனால் என்னாகும் அப்படின்னா, அந்த செய்கிற வேலையில் மன உளைச்சலானது நிறைய அவருக்கு இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இந்த வேலையில் நம்மளால் சம்பாதிக்க முடியல, வேறு ஒரு வேலை கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இருக்கிறப்பயே மற்றொரு வேலையை பார்த்து ஆசைப்பட்டு அதில் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜாதகர் அந்த வேலைக்கு போனாலோ இல்லை அந்த தொழிலை எடுத்து செஞ்சாலோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜாதகர் அங்கே போனோன்னே இல்லை அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோன்னே வருமானம் குறைஞ்சி போயிடும். அது வருமான ரீதியாக நிறைய பிரச்சனைகளை இவர் சந்திப்பார். அப்போ தையோ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி அவருக்கு மன உளைச்சலானது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஃபினான்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்க முடியும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நீச்ச குரு இருக்கார் இல்லையா, நீச்ச குருவனுடைய பார்வையில் சனி இருக்கும் பொழுது என்ன வேலையை செய்கிறோமோ, சரிங்களா, அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டு 6 மாதத்துக்கு 1 தடவை, சரிங்களா, 6 மாதத்துக்கு 1 தடவை உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள், சரிங்களா. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது பார்த்துக்கொள்ளும், படிப்படியாக முன்னேற்றமானது கிடைக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலைக்கு உண்டான சம்பளம், அந்த பணமானது கண்டிப்பாக கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும். நண்பர்களே, நம்ம வந்து இதோட இந்த நீச்ச குருவி குருவோட சனி இணைந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு பகுதியை முடிச்சுப்போம். மீண்டும் ஒரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.